மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்வித்தாளை கொடுத்து ஒரு விடைத்தாளில் எழுது என்று சொன்னால் அதற்கு பெயர் வந்து மதிப்பீடு அல்ல கல்வி உரிமை சட்டத்தில் மிக தெளிவாக என்ன சொன்னாங்க எட்டாம் வகுப்பு முடியும் வரை ஒரு குழந்தை எந்த வாரிய தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்க கல்வி உரிமை சட்டம் மிக தெளிவாக வாரிய தேர்வு கூடாதுன்னு சொல்லியிருக்கு இன்னொரு பக்கத்தில் வழக்கமான தேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இவர்கள் பொதுத்தேர்வு என்று எங்கே இருந்து கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் எனவே இந்த பொதுத்தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட அரசாணை என்பது சட்டத்திற்கு விரோதமானது குழந்தைகளுடைய கட்டாய கட்டணமில்லா கல்வி உரிமை சட்டத்திற்கு அதனுடைய அடிப்படை நோக்கத்திற்கே எதிரானது ஐந்தாம் வகுப்புக்கு நூறு ரூபா எட்டாம் வகுப்புக்கு இரநூறு ரூபா சட்டத்துக்கு பேரே கட்டணமில்லா கட்டாய கல்வி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கான உரிமை சட்டம் அது பாடநூலை என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பொதுத் தேர்வை சொல்றீங்க அப்போ அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கிய குழுவிற்கு இந்த பொதுத் தேர்வு நடக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புமான பொதுத் தேர்வு வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து மற்ற பள்ளிகளுக்கு சென்று எழுதணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையினர் வந்து பின்வாங்கியிருக்கிறாரு ஆனால் பொதுவாகவே இந்த ஐந்து எட்டாம் குழந்தைகளுக்கான பொது தெருவுங்கிறது மனதளவில் உளவில் ரீதியாக பாதிக்குதுன்னு ருத்ரன் போன்ற உழவ நம்மளாம் சொல்கிறாங்க ஒரு கல்வியாளராக அவங்களின் பார்வை என்ன சார் பொதுவாக குழந்தைகளை கற்கின்ற வாய்ப்பை உருவாக்கிய பிறகு அந்த வாய்ப்புகளை ஒரு குழந்தை எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டது எந்த அளவிற்கு சமூகத்தையும் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களையும் ஒரு குழந்தை புரிந்து வைத்திருக்கிறது என்பதற்கு பெயர் தான் மதிப்பீடு எனவே மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்வித்தாளை கொடுத்து ஒரு விடைத்தாளில் எழுது என்று சொன்னால் அதற்கு பெயர் வந்து மதிப்பீடு அல்ல இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பல்கலைக்கழகம் வரைக்கும் இது பொருந்தும் இதில் ரொம்ப அதிகமாக இத்தகைய அணுகுமுறை அதாவது நான் தேர்வு நடத்துகிறேன் என்று தெரியாமலேயே ஒருவரை மதிப்பிட வேண்டிய பருவம் எதுன்னு கேட்டால் குழந்தை பருவம் எதற்கென்றால் தேர்வு என்று சொன்ன உடனேயே ஒரு அச்சத்தை கொடுக்கும் ஒரு குழந்தை நன்றாக திருக்குறளை சொல்லும் திருப்புகளை பாடும் அது தேவார பாடல்களை நன்றாக சொல்லும் அது அந்த குழந்தையிடம் இவர் டீச்சர் தேவாரம் நல்லா தெரியும்ல நீ வந்து அப்பருடைய பா பாசனத்தை ஒன்று சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த குழந்தை சொல்லுமா அந்த குழந்தைக்கு தெரியும் நேற்று அந்த குழந்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு ஆனால் இன்றைக்கு வந்தவரை நீங்கள் ஒரு டீச்சர் அப்படின்னு அடையாளப்படுத்தி அவருக்கு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு நம்ம சரியாக சொல்லணுமே அப்படின்ற ஒரு அச்சம் வந்துடும் எனவே தனக்கு தெரிந்த பாடலை கூட அது வந்து சொல்லாது தினம் 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 அந்த பாடலை வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய குழந்தை அதை வந்து சொல்ல மறு இதுதான் வந்து உளவியல் அதனால்தான் கல்வி உரிமை சட்டத்தில் மிக தெளிவாக என்ன சொன்னாங்க எட்டாம் வகுப்பு முடியும் வரை ஒரு குழந்தை எந்த வாரிய தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்க தேர்ட்டி சப் செக்ஷன் ஒன் இது வரைக்கும் திருத்தப்படலை ஸ்டூடெண்ட் நீட் நாட் பாஸ் எனி போர்டு எக்ஸாம் அன்டில் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எயிட் அது அப்படி இருக்குது பிரிவு இருபத்தி ஒன்பது உட்பிரிவுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தை ஆன்சைட்டி ட்ராமா ஃபியர் பதட்டம் அதிர்ச்சி பயம் இல்லாமல் சுதந்திரமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க இது எதுவுமே திருத்தப்படலை திருத்தப்பட்ட பிரிவு எதுன்னு கேட்டால் பதினாறு அந்த பதினாறில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெகுலர் எக்ஸாம்னு சொல்கிறாங்க இப்போ ரெகுலர் எக்ஸாம்ன்னா ஏற்கனவே நீங்கள் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு நடத்துகிறீங்க ஒவ்வொரு காலாண்டு முடியும் பொழுதும் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு கேள்வித்தாளம் கொடுக்குறீங்க பதிலை இருக்கு அது இல்லாமல் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபார்மேட்டிவ்ன்றது ஒரு குழந்தை எப்படி வந்து வளர்ந்து வருகிறது என்பதை நீங்கள் பார்க்குறீங்க அதனுடைய பல்வேறு திறன்கள் எப்படி வந்து வெளிப்படுது அப்படின்னு பார்க்குறீங்க அது அதுதான் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ்ன்றது பாடநூல் கொடுத்துருப்பீங்க பாடத்தை நடத்தியிருப்பீங்க அந்த பாடநூலில் அந்த குழந்தை எந்தளவுக்கு உள்வாங்கியதுன்னு பார்க்குறது தான் சம்மேட்டிவ் இதுக்கு முதல்ல சொன்னதுக்கு நாற்பது பின்னாடி சொன்னதுக்கு அறுபது சேர்த்து நூறு மதிப்பெண் கொடுத்து அதை கிரேடாக மாற்றுவீங்க இப்போ இந்த கிரேடில் ஒரு குழந்தை வந்து குறைவான கிரேட் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏன் குறைவான கிரேட் எடுத்தது அதில் என்ன பிரச்சனை ஃபார்மேஷன் நல்லா இருக்குது சமேஷனில் தான் தம் தப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சிக்கல்னு கண்டறிந்து அந்த குழந்தைக்கிட்ட இந்த சிக்கலில் நீ இருக்கிறேன்னு சொல்லாமலேயே கூட அந்த குழந்தைய வந்து அந்த சிக்கல் வந்து மீளச் செய்வது பெற்றோர்களை அழைத்து உங்கள் குழந்தையிடம் வளரணும் இருக்கு இந்த திறன்கள் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைக்கும் பதட்டம் கிடையாது பெற்றோருக்கும் பதட்டம் கிடையாது ஒரு பள்ளிக்குள்ள ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கற்றுக்கொள்ள தான் வருது எனவே கற்றுக்க கற்றுக்கொள்ள வருகின்ற குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற சூழலை நாம் உருவாக்கி தரணும் அப்போ கற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்குன்னா என்ன சிக்கல் உளவியல் சிக்கலா இல்லை மற்ற மாணவர்களோடு அது சரியாக பழக முடியலையா வகுப்பறை சூழல் அதுக்கு ஒற்று வரலையா இல்லை ஆசிரியருடைய அணுகுமுறையில் ஏதாவது சிக்கல் இருக்கா இல்லை பாட பாட நூல் வந்து தனக்கு அன்னியப்பட்டிருக்கிற மாதிரி அந்த குழந்தை உணருதா அல்லது அந்த சொற்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்புடையதாக இல்லையா அதாவது அந்த குழந்தை புரிந்துக்கக்கூடிய வகையில் அந்த பாடநூலில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் அமையலையா இப்படி பல்வேறு காரணம் இருக்குது அது இல்லாமல் குழந்தையினுடைய சமூக சூழல் என்ன பொருளாதார சூழல் என்ன இது இது அத்துணையும் சேர்த்துத்தான் ஒரு மதிப்பீட்டு முறையில் நீங்கள் கருத்தில் எடுத்துக்க முடியும் ஆனால் இவர்கள் கல்வி உரிமை சட்டம் மிக தெளிவாக வாரிய தேர்வு கூடாதுன்னு சொல்லியிருக்கு இன்னொரு பக்கத்தில் வழக்கமான தேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இவர்கள் பொது தேர்வு என்று எங்கே இருந்து கண்டுபிடித்தார்கள் என்பது தான் நீங்கள் பிரிவு பதினாறையும் பிரிவு முப்பதையும் சேர்த்தளவா பார்க்கணும் இதற்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் மூளையை செலுத்துதல் அதாவது சிந்தித்தல் ஒரு சட்டத்தின் நோக்கம் என்னன்னு சட்டத்தின் நோக்கம் என்பது குழந்தை நேய வகுப்பறை என்று சொன்னால் மதிப்பீடும் குழந்தை நேயமாகத்தான் இருக்கணும் என்பது அடிப்படை எனவே இந்த பொதுத் தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட அரசாணை என்பது சட்டத்திற்கு விரோதமானது குழந்தைகளுடைய கட்டாய கட்டணமில்லா கல்வி உரிமை சட்டத்திற்கு அதனுடைய அடிப்படை நோக்கத்திற்கே எதிரானது இல்லை இன்னொரு அதிர்ச்சி விட்டுற மாதிரி நேற்றெல்லாம் ஊடகத்தில் வர்ற செய்தி என்னென்னா ஐந்தாம் வகுப்புக்கு ரூபாய் எட்டாம் வகுப்புக்கு இரநூறு ரூபாய் தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கட்டணமாக கட்டணும்னு சொல்கிறாங்க சட்டத்துக்கு பேரே கட்டணமில்லா கட்டாய கல்வி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கான உரிமை சட்டம் அது இப்போ சட்டத்தின் பெயரே கட்டணம் இல்லாமல் என்று சொன்னால் அது பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்காங்க அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ எட்டாம் வகுப்பு வரை அரசு நடத்தினால் கட்டணம் வாங்கக்கூடாது இந்த தேர்வை யார் நடத்துகிறாங்க அரசு தான் நடத்துது அப்போ தேர்வுக்கு கட்டணம் வாங்குவது சட்டத்தின்படி நியாயமானதா அப்போ எதை பற்றியுமே சட்டத்தை பற்றியே கவலைப்படாமல் சட்டத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றியே கவலைப்படாமல் நீங்கள் தேர்வு நடத்துகிறீங்க ஆனால் குழந்தை மட்டும் பாட நூலில் இருக்கிற விஷயங்களை நன்றாக கற்றுக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறீங்க அது ஒரு முரண்பாட்டாக தெரியலையா நீங்கள் வந்து சட்டத்தை முறையாக படிக்க மாட்டீங்க சட்டத்தில் இருக்கிற பிரிவுகளை புரிந்து கொள்ள மாட்டீங்க ஆனால் பதிமூணு வயது குழந்தை வந்து எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறது நான் சோதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதை புரிந்து கொள்ளாத நீங்கள் குழந்தையை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீங்க அப்படின்ற யதார்த்தமான கேள்வி வருது அப்போ அவங்க சொல்கிறாங்க ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தேர்ச்சின்னு சொல்லிட்டீங்கன்னா குழந்தைகள் வந்து சரியாக படிக்க மாட்டாங்க எப்படியும் பாஸ் பண்ண தானே போகிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் ஆசிரியர்கள் எப்படியும் பாஸ் பண்ண தானே போகிறான் அப்படின்னு ஒரு உதாசீனம் இருக்கும் அதை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய டெஸ்ட் பண்ண அவசியம் இருக்குது அதனால டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க எப்படி அதை எடுத்துக்கிறது ஒன்றாம் வகுப்பில் தேர்வு நடத்தி தேர்ச்சியாக இல்லையான்னு சொன்ன அனுபவம் இருக்கா இல்லையா ஒன்றாம் வகுப்பில் நடத்தியிருக்கோம் ரெண்டாம் வகுப்பு மூன்று நான்கு ஐந்துன்னு சொல்லி எல்லா வகுப்புலையும் தேர்ச்சி நடத்தி அந்த ஆண்டு தேர்வு இறுதியில் நீ வந்து தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறலைன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி தேர்ச்சி பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக அடுத்த வகுப்புக்கு போயிட்டாங்க தேர்ச்சி பெறாதவர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு விட்டு போனாங்கன்ற வரலாறு இல்லையா இன்றைக்கு கூட நாற்பது வயது ஐம்பது வயது இருக்கக்கூடியவங்க ஏன் படிக்கலைன்னா நாலாம் க்ளாஸ் வரைக்கும் பள்ளிக்கு போனேங்க நமக்கு ஒன்றும் ஏறலைங்க அப்போ உங்க கூட படித்தான் அவன் நல்லா படிப்பாங்க இப்போ உங்களுக்கு என்னாச்சு எனக்கு பள்ளி படிப்பு ஒன்றும் ஒத்து வரலைங்க அப்போது எனக்கு பள்ளி படிப்பு ஒத்து வராது என்று நானே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டேனா இல்லையா இந்த அனுபவத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தான் தேர்வு என்பது அந்த குழந்தை பருவத்தினுடைய ஒரு கட்டம் வரைக்கும் பதினான்கு வயதுக்குட்பட்ட அந்த குழந்தை பருவத்தில் தேர்வு என்பது வேண்டாம் தேர்வு இல்லாமல் தொடர் மதிப்பீட்டு முறையின்படி ஒரு முழுமையான வளர்ச்சியை நீங்கள் மதிப்பிடுங்க அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ மீண்டும் நான் பழைய காலத்திற்கே செல்வேன் என்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும் எல்லாவற்றிலையுமே மாற்றம் என்பது எதை நோக்கி இருக்கணும்னா மேன்மைப்படுத்தி இருக்கணும் முன்னேற்றமாக இருக்கணும் நேற்றை விட இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேர் தான் மாற்றம் பின்னு கிழிப்பதுக்கு பேர் எப்படி நீங்கள் வந்து மாற்றம் என்று சொல்வீர்கள் ரெண்டாவது நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து இன்னும் நியாயமற்றது அதாவது ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்தினோன்னா குழந்தை டெஸ்ட் எழுதினா தான் வாத்தியார் பாடம் நடத்துவாங்கன்னா இது என்ன நியாயமான ஒரு அணுகுமுறையா இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தினோன்னா ஆசிரியர் பாடம் நடத்ததை கண்காணிப்பதற்கு நீங்கள் கண்காணிப்பாளரை போடுங்க சூப்பர்வைசரை போடுங்க இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸரை போடுங்கள் அந்த ஆய்வாளர் வந்து வகுப்பறையில் அவங்க வந்து கல்வியல் ஆய்வு நடத்தட்டும் அப்போது ஒரு ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுக்குற விதத்தில் வந்து சில குறைகள் இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆசிரியரை தனியாக கூப்பிட்டு இந்தந்த குழந்தைக்கு நீங்கள் இப்படி இப்படிலாம் அணுகணும் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஆசிரியராக நியமிக்கும் பொழுதே அவருக்கு அடிப்படை கல்வி தகுதி இருக்கான்னு பார்த்துருக்குறீங்க கல்வியல் தகுதி இருக்கான்னு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தருக்கு ஆசிரியர் நியமனம் கொடுக்குறீங்க எனவே அவர்களுக்கு தகுதி இருக்கிறது திறமை இருக்கிறது அணுகுமுறையில் சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த அணுகுமுறை சிக்கலை சொன்னால் அவர்கள் சரி செய்ய போகிறாங்க அப்படி அணுகுமுறை சிக்கலில் அவங்கக்கிட்ட மாற்றமே இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் இன்சர்வீஸ் ட்ரைனிங் நீங்கள் வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் பனிக்காலத்திலேயே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது அதற்கும் அவர்கள் சரியாக வரலைன்னா அவர்கள் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு ஆசிரியர்கள் பாடத்தை முழுமையாக நடத்தணும்னா குழந்தைக்கு தேர்வுன்னு சொன்னால் தான் ஆசிரியர்கள் பாடத்தை நடத்துவாங்கன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்வு என்பது ஒரு குழந்தையை படிக்க வைப்பதற்கான ஒரு கருவியே கிடையாது எம்ஹெச்ஆர்டி வலைதளத்திலே ஒரு ஆவணம் இருந்தது அந்த ஆவணம் வந்து எக்ஸாமினேஷன் நடத்தினா ஒரு குழந்தை படிச்சிருதுன்றதுக்கு எந்த ஆய்வும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தையினுடைய விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் இப்போ பத்தாம் ஆப்ளவோ போர் வைக்கிறீங்க பன்னெண்டாம் ஆப்ளவோ போர் தேர்வு வச்சுருந்தீங்க அப்போ அப்படி தேர்வு வச்சாதானே குழந்தையினுடைய அறிவு எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஒரு குழந்தை ரொம்ப சாதாரணமாக கேட்குது கிராமத்தில் இருந்து மக்கள் நகரத்தை நோக்கி வருகிறார்கள் கிராமத்திலிருந்து மக்கள் நகரத்தை நோக்கி வருவதற்கு கிராமத்தில் விவசாயம் செய்வதற்கு நீர் வராது தானே காரணம் அப்போ நீர் வருவதற்கும் உண்டான நிலத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கும் நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா ஏன் கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு குடிபெயர போகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குது இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கா இல்லை என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி குழந்தைகள் வந்து சிந்திக்கிறார்கள் குழந்தைகள் வந்து பல்வேறு விதமான அறிவு பெறுறாங்க பல்வேறு விதமான அறிவு பெறுவதற்குத்தான் ஒரு குழந்தை வந்து வகுப்பறைக்கு வருது அப்படி பல்வேறு விதமான அறிவை பெறுவதற்காக வகுப்பறைக்கு வரக்கூடிய குழந்தைக்கு ஒரு முழுமையான ஒரு வகுப்பறை சூழலை ஆய்வு செய்வது ஒரு மதிப்பீட்டு முறையாக இருக்க முடியும் அதாவது இந்த வகுப்பறை சூழலில் இந்த குழந்தை எந்த அளவிற்கு சமூகத்தை ஏனென்றால் இந்த குழந்தைய நீங்கள் எவ்வாறு கல்வி திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டால் அந்த குழந்தை ஒரு சமூக மனிதராக வளர்ந்து வரணும் அப்படி வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தான் பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு சமூக மனிதராக ஒரு குழந்தை வரணும்னா சமூகத்தில் இருக்கிற சிக்கல்கள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்போ அந்த ஏற்றத்தாழ்வு நியாயமற்றதுன்னு அந்த குழந்தை உணரணும்ல உங்கள் மதிப்பீட்டில் அது இருக்கான்றதுதான் கேள்வி ஒரு குழந்தை ஒருவரை சிறியவர் என்றும் இன்னொருவரை பெரியவர் என்று சொல்வதும் நியாயமில்லை என்பது அந்த குழந்தை வந்து உணரணும்ல அப்படி அந்த குழந்தை உணர்கிறதா அப்போ யாரையும் கீழோர் மேலோர் என்று பார்க்கக்கூடாது எல்லோருமே சமமானவர்கள் என்பதை அந்த குழந்தை உணர்ந்து கொண்டதா அதுதானே வெளிப்பாடு வே வேலுவேஷன்றது அதுவாக தான் இருக்க முடியும் ஸோ அந்த மதிப்பீட்டுக்கு வராமல் நான் கொடுக்குற தாளில் நீங்கள் கேட்கக்கூடிய பத்து கேள்வி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருந்தால் பத்து மதிப்பெண் பெற்றுவிட போகுது உதாரணத்திற்கு நீங்கள் தமிழகத்தினுடைய தலைநகரம் எதுன்னு கேட்குறீங்க அந்த குழந்தைக்கு சென்னைன்னு தெரிஞ்சிருந்தால் பாஸ் அவ்வளோதானே கேரள மாநிலத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்குறீங்க திருவனந்தபுரம்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருந்தா பாஸ் சப்போஸ் அதுக்கு சென்னை தெரியலை திருவனந்தபுரம் தெரியல ஆனால் அந்த குழந்தைக்கு அவனுடைய தலைநகரம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம் ஹிமாச்சல் பிரதேஷனோட தலைநகரம் தெரிஞ்சிருக்குன்னு கே அதுக்கு தெரிந்த தலைநகரத்தை நீங்கள் கேள்வியாக கேட்கலை ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல முடியல இது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்றதுக்காகவே இந்த குழந்தைக்கு மதிப்பெண் குறைவது என்பது அந்த குழந்தையை முழுமையாக புரிந்து கொண்டதாக ஆகுமா ஆக மொத்தத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தைக்கு மாநிலம் என்றால் என்ன தலைநகரம் என்றால் என்ன இந்த வித்தியாசம் தெரிவிதான் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆறு என்றால் என்ன நீரோடை என்றால் என்ன என்பது அந்த குழந்தைக்கு தெரியுதா அதுதான் ஏரி என்றால் என்ன குளம் என்றால் என்ன கிணறு என்றால் என்ன இது எனக்கு தெரியுதா எந்த மாவட்டத்தில் அதிகமான ஏரி இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை தெரியல அப்படின்னு சொன்னால் உடனே அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட முடியாது அப்போ அடிப்படை கூறுகளை அந்த குழந்தை உள்வாங்குதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு இந்த பொதுத்தேர்வு என்பது நிச்சயமாக பயன்பட போவது இல்லை இதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் தொடர்ந்து வந்து மாநில அரசையே குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்கு ஆனால் மாநில அரசு தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரு மாநில அரசால் என்ன செய்ய முடியும் கல்வி தான் பொதுப்பட்டியில் இருக்குது அப்படின்னு வினா எழுப்புறாங்க முதல்ல வந்து பொதுப்பட்டியல் இருக்குதுன்னா மாநில அரசுக்கு உரிமை இருக்குது மத்திய அரசுக்கு உரிமை இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்திய நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் ரெகுலர் எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க அதே சட்டத்தில் போர்டு எக்ஸாம் நடத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க போர்டு எக்ஸாம்னால் என்ன குழு நடத்தினா வாரியம் இதை இந்த தேர்வை யார் நடத்த போகிறாங்க மாவட்ட அளவில் முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் நீங்கள் ஒரு குழு போட்டிருக்கீங்க அதோட போர்டு அப்போ போர்டு தானே எக்ஸாம் போர்டு எக்ஸாம் வேண்டான்னு சொல்லியிருக்கில்ல கொஸ்டின் பேப்பர் காமனாக கொடுக்க போகிறீங்களே பொதுவாக கொஸ்டின் பே கேள்வித்தாள் வந்து தேர்வு இயக்ககம் வந்து தயார் பண்ணி கொடுக்க போகுது அந்தந்த குழந்தைக்கு பெயர் அந்த குழந்தைக்கான நாமினல் ரோல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறீங்க எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க இப்போ இருந்து வாரிய தேர்வு ஆக ரெகுலர் எக்ஸாம் தானே சொல்லியிருக்குது வாரியத்தேர்வு வேண்டான்னு சொல்லியிருக்குதே அப்போ ரெகுலர் எக்ஸாம்னால் என்னென்னு நீங்கள் சிந்திச்சிங்களா இது யார் செய்யணும் மாநில அரசு தானே செய்யணும் அப்போ மாநில அரசுக்கு குழப்பம் இருந்தால் மாநில அரசு வந்து மத்திய அரசு கிட்ட விளக்கம் கேட்கணுமா வேண்டாமா மாநில அரசு பெற்றோர்கள்கிட்ட விளக்கம் கேட்கணுமா வேண்டாமா தமிழ்நாட்டில் மாநில அரசே உருவாக்கிய ரெண்டு கல் கல்விக்குழுவில் மூன்று துணைவேந்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு கல்வி ஆளுமைகள் இருந்தார்களே அவர்களுடைய கருத்து என்ன அவர்கள் உடன்பட்டார்களா இதுக்கு அவர்கள் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தார்களா அவர்கள் கலந்தாலோசிக்கப்பட்டார்களா இதை வெளிப்படை தன்மையோடு சொல்லணும்ல இந்தந்த கல்வியாளர்கள்லாம் இதை ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு குழுவில் நீங்கள் போட்டு பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்கிறீங்க ரெண்டாவது பாடத்திட்டத்தினுடைய ஒரு கூறு தான் மதிப்பீட்டு முறை அவள் பாடத்திட்டத்தை உருவாக்கும் பொழுதே மதிப்பீட்டு முறையும் சேர்த்து தான் அவங்க எழுதுவாங்க நீங்கள் பாடத்திட்டத்தை அறிவிக்கும்போது பாடத்திட்டத்திற்கான பாடநூலை அறிவிக்கின்ற போது பாடநூலை என் கையில் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து பொதுத் தேர்வை பற்றி பேசவே இல்லை பாடநூலை எங்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பொதுத்தேர்வை சொல்கிறீங்க அப்போது அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கிய குழுவிற்கு இந்த பொதுத் தேர்வு நடக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் சங்கங்கள் இருக்குது தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம்னு சங்க சட்டத்தின் கீழ் பதிவான ஒரு சங்கம் இருக்குது பள்ளிக்கு பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்குது தமிழ்நாடு பெற்றோர் பெற்றோராசிரியர் கழகம் என்று அலுவலரே அதில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் இருக்குது இது ஏதாவது கலந்து வசிக்கப்பட்டதா குழந்தை உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஆணையம் குழந்தைக்கான கல்வி உரிமை சட்டம் நடைமுறையில் இருக்கிற நேரத்தில் அதற்கு அதனுடைய நோக்கத்திற்கு எதிராக ஒரு அரசாணை போட போகிறாங்க அப்படின்னா ஒரு பொது விசாரணை நடத்த வேண்டாமா உளவியல் குழந்தை உளவியல் சார்ந்தவர்கள் சமூக உளவியல் சார்ந்தவர்கள் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்று அவர்களை அழைத்து பேச வேண்டாமா அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய பிரதிநிதி பொதுக்கல்வி வாரியத்தில் இருக்கிறாங்களா அப்போ அரசு பள்ளி தானே அதிகமான எண்ணிக்கை அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் அவங்க அவங்க பிரதிநிதி கூட அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது யாரைத்தான் இவர்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்தார்கள் எனவே மத்திய அரசு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தவறாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எங்கள் மாநிலத்திற்கு ஒத்தா ஒத்து வராதுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஒப்பிசைவு பட்டியலை கங்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுன்னு அர்த்தம் எனவே இங்கே அந்த சட்டத்திலேயே கூட பொதுத் தேர்வுன்னு சொல்லலை சட்டத்திலேயே பொதுத்தேர்வுன்னு சொல்லாத போது நீங்கள் பொதுத்தேர்வு நடத்துறது தானே முரண்பாடுன்னு சொல்கிறோம் எனவே இதை யாரிடம் கேட்க நடைமுறைப்படுத்துறது நீங்கள் தானே அப்போ உங்களிடம்தானே நான் கேட்க முடியும் எனவே இன்னும் சற்று தீவிரமாக நம் பள்ளிக்கல்வி வளாகத்தில் இப்போ இயக்குனர் வளாக டிபிஐ வளாகத்திற்குள்ளே ஒரு ஆணையர் போட்டிருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க அவங்க போடுற வரைக்கும் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த அரசாணை வந்திருக்கு எனவே இப்போவாவது இந்த சிக்கல்கள் வந்திருக்குன்னு சொன்னோடனே அந்த ஆணையராவது பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களை அழைத்து பல்வேறு பிரதிநிதிகளையும் அழைத்து அவங்க வந்து ஒரு கருத்துருவை அரசுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ கூட அரசு நினைத்தால் அதை செய்யலாம் யாரும் வந்து மதிப்பீடு என்பது வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் பொதுத்தேர்வு என்று நடத்தாதீர்கள் தேர்வு என்று நடத்துகின்ற போது அது குழந்தைகளிடம் ஒரு அச்சத்தை உருவாக்குது அந்த அச்சமே பதட்டமாக மாறி அந்த குழந்தை தெரிந்ததை கூட முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போகுது இது பெற்றோர்களை ஒரு பதட்டத்தை கொடுக்குது பெற்றோர்கள் குழந்தை எப்படியாவது மதிப்பெண் பெற்று விடமேன்னு சொல்லி அந்த குழந்தையை வந்து பயிற்சிக்கு அனுப்புகிறாங்க அப்போ அந்த பயிற்சி என்பது அந்த குழந்தை பருவத்தில் அது விளையாடுவதற்கோ மற்றவர்களோடு பழகுவதற்கோ வெவ்வேறு காரியங்களுக்காக அது செலவு செய்யக்கூடிய அந்த நேரத்தை வந்து அது எடுத்துக்கொள்கிறது எனவே இந்த பொது தேர்வு வேண்டாம் என்றுதான் சொல்கிறார்களே தவிர குழந்தையை மதிப்பிடக்கூடாது என்று சொல்லவே இல்லை குழந்தைகிட்ட தேர்வுன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வராதீங்க பொதுத்தேர்வுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பயத்தை உண்டாக்காதீங்க பெற்றோர்களை பதட்டமடை செய்யாதீர்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கோரிக்கை எனவே இந்த அரசாணையை திரும்ப பெற்று வழக்கமான தேர்வுகளை ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்பதை பற்றி நான் முதல்ல பேசணும் இல்லை எல்லோருக்கும் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட கற்றல் வாய்ப்பு சமமாக இல்லா இருக்க போது கேள்வித்தால் மட்டும் சமமாக கொடுத்தால் நான் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வு எழுதணும்னு சொல்றீங்களே அது எப்படி வந்து சாத்தியப்படும் எனவே சமமான கற்றல் வாய்ப்புக்கு அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி முறைமையில் கல்வி தருவதற்கு அரசு வந்து யோசிக்கணும் அரசனுடைய பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுப்பதற்கு முன் வரணும் அப்போதான் மெய்யான கல்வி மாற்றம் என்பது நிகழும் எனவே ஒரு குழந்தையினிடம் ஒரு ஒரு குறிப்பிட்ட கூறு மட்டும் இருக்கான்னு சொல்லி நாம் வந்து பார்க்க முடியாது முழுமையாக அந்த குழந்தை வந்து உள்வாங்கிக் கொள்கிறதா என்பதைத்தான் நாம் வந்து பார்க்க வேண்டும் சித்தர் பாடல்கள் இருக்கு பல்வேறு வகையான நூல்கள் இருக்குது அறிவியல் பூன்றமான கருத்துக்கள் இருக்குது இது ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை வந்து ஒரு குழந்தைக்கு வர வேண்டாமா அப்படி ஒரு ஆளுமை இல்லாமலாக ஒரு குழந்தை வந்து வளர்கிறது எனவே ஒரு பொது தேர்வு அப்படின்னு சொல்கிறது குழந்தையை மதிப்பிடக்கூடிய முறை அல்ல அப்படின்னு சொல்றோம் ஒரு பொது தேர்வு என்பது ஒரு ஸ்டிக்மாவை உருவாக்கும் ஒரு குழந்தைக்கு இவர் வெற்றி பெற்றார் இவர் தோல்வியன் நீங்கள் நான் நான் வந்து டீட்டை பண்ண போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க முதல் மூணு வருஷத்துக்கு தானே அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது இன்னும் சொல்லலை இப்போ நீங்கள் அதே வகுப்பில் என்னை மீண்டும் நிறுத்த போகிறீங்களா இல்லை அடுத்த வகுப்புக்கு அனுப்ப போகிறீங்களா அது ஒரு பக்கம் ஆனால் எனக்கு தேர்வுன்னு ஒன்று நடத்தினா பெற்றோர் வந்து என் குழந்தை என்ன எழுதியிருக்குன்னு கேட்க மாட்டாங்களா அப்போ நீங்கள் மதிப்பெண் சொல்ல மாட்டிங்களா அப்போ மதிப்பெண் சொன்ன உடனேயே அந்த பெற்றோர் சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து வீட்டுக்கு வந்தவுடனே அந்த குழந்தைக்கிட்ட என்ன இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கிற ஏன் அந்த குழந்தை நல்லா படிச்சிருக்கு நீ ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்போது தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது தெரியாதா அப்போ பலரும் வந்து அந்த குழந்தைகிட்ட ஏன் பாப்பா அம்மாவை வந்து இப்படி கோவப்பட வைக்கிற ஏன் அப்பாவை இப்படி கோவப்பட வைக்கிற கொஞ்சம் நல்லா படிச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் வந்து பாதிக்கப்படாதா அப்போ ஒரு குழந்தையினுடைய மனம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து அந்த குழ எல்லோரும் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்க்குறவங்க தானேங்க அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு தெரியாதா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை அழுது ஆனால் நீங்கள் என்ன தான் போய் அந்த குழந்தையை தூக்கினாலும் அந்த குழந்தை உங்கள்கிட்ட வரமாட்டேந்தில்ல அந்த அம்மாவை தானே போய் கட்டிப்பிடிக்குது ஏன்னா அம்மாவை தானே பாதுகாப்புன்னு நினைக்குது அப்போ அந்த குழந்தை பாதுகாப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அது மேலும் மேலும் கற்பதற்கு வாய்ப்பை உருவாக்குவீர்களா அல்லது அந்த குழந்தைக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி நான் அந்த இடத்த விட்டே போகிறேன் அப்படின்னு நினைக்க தோணுவீங்களா அதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க குழந்தைகள் வகுப்பறையில் கேள்வி கேட்கணும் அப்போ குழந்தைகளை கேள்வி எழுப்ப வைங்க அப்போ கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல முடியலைன்னா கூட பரவாயில்ல அந்த பதிலை அந்த குழந்தை கண்டுபிடிக்கும் இப்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த பல கண்டுபிடிப்புகளுக்கு அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்களால் பதில் சொல்லியிருக்க முடியாது அப்போது ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று வருதுன்னா புதிய கேள்வி வந்தால் தானே புதிய கண்டுபிடிப்பு வரும் எனவே புதிய கேள்வி கேட்கட்டுமே நம்மால் பதில் சொல்ல முடியாத கேள்வியை குழந்தை கேட்கட்டுமே எனவே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு டைலாக் ப்ராசஸ் அதுதான் புத்தர் வந்து முன்வைக்கிறார் உரையாடல் கல்வி அதைத்தான் பவுலோ ஃப்ராயரை முன்வைக்கிறார் எனவே புத்தர்லேருந்து பவுலோ ஃப்ராயர் வரைக்கும் சொன்ன அந்த உரையாடல் கல்வி முறையை நாம் கொண்டு வராமல் நாம் எப்படி வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு கற்றலை மதிப்பிட முடியும் சரி சரி இப்போ இந்த ஐந்து எட்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் எப்படி வந்து நிறுத்தப்படணும் அல்லது இதை வந்து இதை எப்படி பயணிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசுக்கிட்ட தாங்க இருக்குது நான் அரசாணை போட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குழந்தைகள் சம்பந்தமாக இத்தனை உளவியல் அறிஞர்கள் இத்தனை பேர் வந்து கவலையோடு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் மீண்டும் அதுதான் சொல்கிறேன் அவர்கள் அமைத்த ரெண்டு குழுக்கள்லேயே கூட மூன்று துணைவேந்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு கல்வி ஆளுமைகள் இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க கேட்கலாம் ஆசிரியர் சங்கங்கள் இருக்குது ஆசிரியர் சங்கத்தை அழைத்து வந்து அவங்க கேட்கலாம் மாணவர்களை கேட்கலாம் பெற்றோர்களை கேட்கலாம் எல்லோருக்கிட்டையும் ஒரு தெரி ஒரு வெளிப்படையாக வெளிப்படையாக எல்லோரிடமும் கருத்துக்களை பெற்று அவர்கள் வந்து அதை பரிசீலிக்கலாம் குழந்தைகள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இவை கற்றுக்கொண்டே வரக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்க போகிறீங்க அதை மதிப்பீட்டை முறை பற்றி தான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த மதிப்பீடு என்பது ஏப்ரலில் தான் நடக்கப் போகுது எனவே அந்த மதிப்பீட்டு முறையில் நீங்கள் வழக்கமாக எப்படி அந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணுவீங்களோ அதை இன்னும் சரியாக செய்யுங்க அதை இப்படியெல்லாம் செய்யுங்க என்று அவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க முடிந்ததுன்னா நிச்சயமாக வந்து அந்த குழந்தைகள் தங்களை நன்றாக வெளிப்படுத்திக்க முடியும் ஒரு கல்வியாண்டினுடைய தொடக்கத்திற்கு முன்பாகவே இந்த கல்வியாண்டில் என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சொல்லிடணும் கல்வியாண்டு தொடங்கின பிறகு நீங்கள் வந்து தேர்வை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க அதுவும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்ருக்கிறீங்கன்னா அது ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு என்று எல்லோருக்குமே ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது ஒரு குழந்தை பருவத்தில் இத்தகைய பதட்டம் என்பது ஒரு நியாயமற்றது ஒரு சிறந்த சமூக மனிதராக ஒரு குழந்தை வளரணும்னு சொன்னால் அது மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்தினால்தான் சாத்தியம் அதற்கு இந்த பொதுத்தேர்வு உதவாது என்பதை உணர்ந்து பதினான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கு நாம் முழுமையான மதிப்பீட்டு முறைக்கு தான் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர பொதுத்தேர்வு என்ற அச்சுறுத்தலை தரக்கூடாது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய எண்ணம் மிடைகிற வாழ்த்துக்கள் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி நன்றி